ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் அஃபீஷியலாகவோ இல்லை பர்சனலாகவோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, அது இங்கிலீஷ்லேயோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜ்லேயோ வருது, அதோட அர்த்தம் நமக்கு என்னென்னு சரியாக தெரியல, அதோட மீனிங்கை நம்ம வாட்ஸ்அப் சேட்டில் இருந்துக்கிட்டே டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சாரோ இல்லை மிஸ்ஸோ இல்லை ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜரோ ஒரு பெரிய ஒரு மெசேஜை டைப் பண்ணி அனுப்புகிறாங்க, அதோட மீனிங் கிளியராகவே தெரியல. இந்த மாதிரி சமயத்தில் அவங்க டைப் பண்ண மெசேஜை நீங்கள் சேட்டில் இருக்கும் பொழுதே உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்க முடியும். அது எப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபர்ஸ்ட், உங்க மொபைல்ல கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். பிளே ஸ்டோர்ல போய் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு டைப் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. பிரைமரி லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு டிஸ்பிளே ஆகுது, அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியது எந்த லாங்குவேஜில் வேணும்னு கேட்குது. ஹிந்தின்னு டிஸ்பிளே ஆகுது, அதை கிளிக் பண்ணி தமிழ்னு சூஸ் பண்ணிட்டு ஃபினிஷை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப் லெஃப்டில் இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் டேப் டு டிரான்ஸ்லேட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனேபிள் வந்து ஆஃபில் இருக்குது, அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ இந்த மொபைலோட ஸ்க்ரீனில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வாட்ஸ்அப்பில் மட்டும் கிடையாதுங்க, இது எல்லா இடத்துலையுமே இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக்கில் இருக்கிறத நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், டெலகிராமில், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு பர்டிகுலர் சேட்டை ஓப்பன் பண்ணுவோம். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக என்னுடைய வேறொரு மொபைலில் இருந்து வெவ்வேறு லாங்குவேஜில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன், அதை ஓப்பன் பண்ணி எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். பாருங்கள், நான் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ்னு டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மீனிங் தெரியலன்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பியை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ண மெசேஜ் வந்து ஹிந்தின்னு அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். அதாவது உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கிற மெசேஜ் எந்த லாங்குவேஜ்னு உங்களுக்கே தெரியலனா கூட நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது எந்த லாங்குவேஜ்னு அதுவே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லிடும். இப்போ பாட்டமில் இது எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து தமிழை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இருக்கிற மெசேஜையும் டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. மெசேஜை செலக்ட் பண்ணிக்கங்க, நெக்ஸ்ட்டு காப்பி கொடுத்துக்குங்க. அடுத்ததாக கூகுள் டிரான்ஸ்லேட்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் செலக்ட் பண்ணினது எந்த லாங்குவேஜ்னு அதுவே சொல்லிடும். அதுக்கு அடுத்து தான் என்ன லாங்குவேஜில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும், அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆயிரும். இது வாட்ஸ்அப்பில் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற எந்த ஆப்பாக இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் போய் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அடுத்தது, உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் இது கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு எப்பவுமே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இல்லை, எனக்கு இது வேண்டாம், எனக்கு தேவைப்படும் பொழுது நானே ஆன் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆக வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரை ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி டேப் டு டிரான்ஸ்லேட்டருங்கிறத ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எனேபிள் வந்து ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், இனிமே உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் இது டிஸ்பிளே ஆகாது. உங்களுக்கு தேவைப்படும் பொழுது சேம் இதே செட்டிங்ஸ்க்குள்ளே போய் எனேபிளை ஆன் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச், சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.